புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்த நிலையில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக நாடாளுமன்றத்தில் செங்கோல் இடம்பெற்றுள்ளதற்கு தமிழ்நாட்டில் இருந்தும் மத்திய அரசுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா May 28 மாலை 4:30 மணி அளவில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். இந்த நிலையில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், நம் நாடாளுமன்றத்தில் நம் மனதை ஆளும் தமிழ் ஒழித்தபடி தமிழ் அரசர்கள் பயன்படுத்திய செங்கோல் நிறுவப்பட்டிருக்கிறது. புதிய நாடாளுமன்றத்தில் முதன் முதலில் புகுந்தது நம் தமிழ். மிக பிரமாண்டமாக கட்டப்பட்ட நாடாளுமன்றத்திற்குள் எளிய சிவனாடியார்கள் புடைசூழ பிரதமர் மோடி அவர்களின் பொற்கரங்களால் முதல் நிகழ்வாக தமிழகத்தில் செங்கோல் நிறுவப்பட்டிருக்கிறது. நீதி வலுவாத செங்கோல் என்று சொல்லப்படும் செங்கோல் நம் நாடாளுமன்றத்தை முதன் முதலில் அலங்கரித்திருக்கிறது. இந்த நிகழ்வை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் மிகப்பெரிய பெருமையை தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கொடுத்தது தமிழச்சி என்ற வகையில் மெய்சிலெடுத்து கண்டேன். அதற்காக மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியார்கள் அரசாழ்வர் என்ற திருஞான சம்பந்தரின் வார்த்தைகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு மக்கள் அரசாலும் நாடாளுமன்றத்திற்குள் ஒழித்திருப்பது தமிழக ஆன்மீகம் எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொண்டது. அன்று பாடியது நாடாளுமன்றம் மூலம் இன்று மக்களை நாடியது. யார் இதை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் தமிழக மக்கள் அனைவரது மனதிலும் செங்கோல் நிறுவிய காட்சி பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது. இந்த வரலாற்று நிகழ்வு தமிழுக்கும் தமிழக மக்களுக்கும் வரலாற்று புகழ் சேர்த்திருக்கிறது. இதை புறக்கணித்தவர்கள் தமிழுக்கும் தமிழ் கலாச்சாரத்திற்கும் துரோகம் செய்து மிகப்பெரிய வரலாற்று பிழையை ஆற்றியிருக்கிறார் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. அவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு என் தமிழுக்கு கிடைத்த பெருமையை தமிழுக்கு சூட்டிய மகுடமாக நினைத்து பிரதமருக்கு கோடான கோடி தமிழக மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவை காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட 19 எதிர்கட்சிகள் புறக்கணித்த நிலையில் அவர் இவ்வாறு விமர்சனம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா May 28 மாலை 4:30 மணி அளவில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். Thank you.